ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஈஸி இன்ஜினியரிங் மேத்ஸ் போன வீடியோவில் காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ப்ராப்ளத்தில் ரெண்டு ரூட்டில் இருந்து அதில் ஒன்று லைஸ் இன்சைடாக இருந்து இன்னொன்று லைஸ் அவுட் சைடாக இருந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்த்துருந்தேன் இந்த வீடியோவில் காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ப்ராப்ளத்தில் செட்டுக்கு ரெண்டு வேல்யூ இருந்து ரெண்டுமே லைஸ் இன்சைடாக இருந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம் ப்ராப்ளம் பாருங்கள் எவாலுவேட் இன்டர்ரல் ஓவர் சி சைன் பை ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் காஷ் பை செட் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஜெட் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜெட் மைனஸ் டூ டி ஜெட் வேர் சி இஸ் மாடுலர் ஜெட் ஈக்குவல் டு த்ரீ இந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை காசிஸ் இன்டர்ரல் ஃபார்முலாவா என்னங்கிறது ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு மெத்தேடில் போடலாம் ஒன்று காஷிஸ் இன்டெரல் ஃபார்முலா மெத்தேடு இன்னொன்று காஷிஷ் ரெசிடியூத்தியார மெத்தட் அதை வந்து லேட்டராக பார்ப்பேன் இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்ம்லாவில் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இங்கே ட்ரிக்னாமெட்ரிக் டம்லாம் வந்துருக்குன்னு பயந்துடாதீங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் டினாமினேட்டரை ஈக்குவே டு ஜீரோ பண்ணிவிட்டு ஜெட்டோடய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ இங்கே டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது ஜெட் மைனஸ் ஒன் இன்ட்டு செட் மைனஸ் டூன்னு இருக்குது இப்போ ஈக்குவல் டு ஜீரோ பண்ணி நான் என்ன வரேன் ஜெட் மைனஸ் ஒன் இன்ட்டு செட் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடும் சரிங்களா ஸோ ஜெட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஜெட் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம் இப்போ இதில் இருந்து நமக்கு ஜெட்டோடய வேல்யூ வேணும் ஸோ இந்த மைனஸ் ஒன் ரைட் சைடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஜெட் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வந்துடும் இந்த மைனஸ் டூவை ரைட் சைடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஜெட் ஈக்குவல் டு டூன்னு வந்துடும் சரிங்களா இப்போ நமக்கு ஜெட்டுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருச்சி ஜெட் ஈக்குவல் டு ஒன் ஜெட் ஈக்குவல் டு டூன்னு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்ன சர்க்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொடுத்துருக்க சர்க்கிளுங்கிறது இதுதான் ஸோ கிவன் சர்க்கிள் மாடுலஸ் Z செட்டு ஈக்குவல் டு த்ரீ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜெட்டோட வேல்யூவை இந்த வேல்யூவை இந்த வேல்யூவையும் இந்த செட்டுக்கு பதிலாக சப்ஸூட் பண்ணிக்கிட்டு அது லைஸ் இன்சைடாக இருக்கா அவுட் சைடாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வாங்க பாருங்கள் வென் ஜெட் ஈக்குவல் டு ஒன் செட்டுக்கு பயிலு ஒன் போடுறீங்க இப்போ இந்த இடத்துல செட்டுக்கு பதில் ஒன் போட்டி என்ன என்னென்ன வந்துடுவேன் மாடுலஸ் ஒன்றுன்னு வந்துடும் மாடுலஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்றுன்னு நமக்கு தெரியும் ஒன்றை வந்து இந்த த்ரீ கூட கம்பேர் பண்ணுங்கள் ஒன்றுங்கிறது த்ரீயை விட சின்னதை வேல்யூ ஸோ இப்போ ஒன் லெஸ் தேன் த்ரீன்னு சொல்லிடலாம் சரிங்களா லெஸ் தேன் த்ரீன்னா என்னென்னு சொல்லியிருக்கோம் லைஸ் இன்சைடுன்னு சொல்லியிருக்கோம் தேர் ஃபோர் ஜெட் ஈக்குவல் டு ஒன் லைஸ் இன்சைடு தி சர்க்கிள் சரிங்களா அடுத்து ஜெட்டுக்கு பல டூன்னு போடுங்க ஸோ வென் ஜெட் ஈக்குவல் டு டூ ஜெட்டுக்கு பல டூன்னு இதில் சப்ஷூட் பண்ணிங்கன்னா மாடலஸ் டூன்னு வந்துடும் மாடல் டூவோட வேல்யூ டூன்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ டூ இப்போ டூங்கிறது இந்த த்ரீயோட கம்பேர் பண்ணுங்கள் டூங்கிறது லெஸ் தேன் த்ரீ அப்போ டூ லெஸ் தேன் த்ரீ லெஸ் ஏன் ஆயிருந்தால் என்னென்னு சொல்லியிருக்கோம் லைஸ் இன்சைன்னு சொல்லியிருக்கோம் தேர் ஃபார் செட் ஈக்குவல் டு டூ லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் சரிங்களா ஸோ ரெண்டுமே லைஸ் இன்சைட் ஆகுது அப்போ இந்த இன்டர்வலில் நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள் இந்த இன்டர்வல் எப்படி மாறுதுன்னா இன்டர்வல் ஒரு சி சைன் ஃபை ஸெட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஃபை ஸெட் ஸ்கொயர் ஹோல் டிவிடட் பை z மைனஸ் ஒன் இன்ட்டு செட் மைனஸ் டூ டிசெட்னு வந்துடும் சரிங்களா இப்போ இதில் ரெண்டுமே லைஸ் இன்சைட் ஆகுது ரெண்டுமே லைஸ் இன்சைட் ஆனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேஸில் இது லைஸ் இன்சைட் ஆகிறதா வச்சுக்கிட்டு இந்த டம்மை மட்டும் கீழே வச்சுக்கிட்டு இது அப்படியே மேலே கொண்டு போயிடுங்க அப்போ என்ன ஆகும் இன்டர் ஓவர் சி சைன் பை செட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பைஸ் ஸ்கொயர் பை டூ பை செட் மைனஸ் சரிங்களா அடுத்த கேஸில் என்ன பண்ணுங்கள் இந்த செட் மைனஸ் டூவை மட்டும் கீழே வச்சுக்கோங்க ஏன்னா அதுவும் லைஸ் இன்சைட் ஆகுது ஸோ இதை கீழே வச்சுக்கிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க அப்போ என்ன ஆகும் ப்ளஸ் இன்டரல் ஓவர் சி சைன் பை செட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை செட் ஸ்கொயர் ஹோல்ட் டிவிட் பை செட் மைனஸ் ஒன் ஹோல்டு டிவிட் பை செட் மைனஸ் டூ டி செட்னு வந்துடும் சரிங்களா இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டரல் ஓவர் சி சி எஃப்ஆப் செட் பை செட் மைனஸ் ஏ டி செட் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் இருக்குது அதே மாதிரி இதுவும் இன்டரல் ஓர்சி எஃப்ஆப் செட் பை செட் மைனஸ் ஏ டிசர்ட் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது இப்போ ஆக்சுவலாக இன்டர்வல் ஓர்சி எஃப்ஆப் செட் பை செட் மைனஸ் ஏ டிசர்ட்ங்கிறது டூ பைஏ இன்ட்டு எஃப்ஆஃப்ஏ இதுதான் நமக்கு காசிஸ் இன்டர்ரல் ஃபார்ம்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இதுக்கும் டூ பைஏ இன்ட்டு எஃப்ஆஃப்ஏ தான் வரேன் இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த எஃப்ஆப் செட் இருக்கிற பிளேஸில் இங்கே இந்த டேர்ம் ஃபுல்லாக இருக்குது இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்குது அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன் டூ பைஏஇன்ட்டு எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ஹோல் இன்டெக்ரலோட வேல்யூ என்ன ஆகும்னா டூ எஃப் ஆஃப் இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் அதனால் ஏக்கு பதில் ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா ப்ளஸ் இப்போ இந்த இன்டர்லோடய வேல்யூ வேணும் சரிங்களா அதுக்கு டூ பைன்ட்டு எஃப் ஆஃப் ஏ இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே டூ இருக்குது அதனால் எஃப் ஆஃப் டூன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த கேஸில் எஃப்ஆப் ஜெட்டுக்கு பதில் சைன் பை செட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை செட் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை செட் மைனஸ் டூன்னு இருக்குது இந்த கேஸில் எஃப் ஆஃப் ஜெட்டுக்கு பதில் சைன் பை செட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை செட் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை செட் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது சரிங்களா ஸோ ஈக்குவல் டு டூ பை ஐ எஃப்ஆஃப் ஒன் இந்த எஃப்ஆப் ஃபோன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நான் என்ன பண்ண போகிறேன் இது எஃப் ஆஃப் செட்டு அப்போ எஃப் ஆஃப் ஒன்று என்ன வரேன் இங்கே செட்டு வர இடம் ஃபுல்லாக ஒன்றுன்னு போடுங்க செட்டு வர இடம் ஃபுல்லாக ஒன்றுன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகுது சைன் பை இன்ட்டு ஒன் ஸ்கொயர்னு வரும் ஒன் ஸ்கொயர் வேல்யூ ஒன்று தான் அப்போ சைன் பை ஒன்றுன்னு வந்துடுறேன் ப்ளஸ் காஸ் பை இன்ட்டு ஒன் ஸ்கொயர்னு வந்துடுவேன் ஒன் ஸ்கொயர் வேல்யூ ஒன்று தான் ஸோ இப்போ காஸ் பை இன்ட்டு ஒன் ஹோல் டிவைடட் பை இங்கே செட்டுக்கு பதில் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா ஒன் மைனஸ் டூன்னு வந்து சரிங்களா அடுத்து ப்ளஸ் இந்த டூ பை ஐ போட்டுருங்க இப்போ நமக்கு இங்கே எஃப் ஆஃப் டூ வேணும் இந்த எஃப் ஆஃப் டூக்கு என்ன பண்ணணும் இந்த டேர்மில் இந்த டேர்மில் ஜெட்டு வருடம் ஃபுல்லாக நீங்கள் டூன்னு போடணும் சரிங்களா ஸோ ஜெட்டு வருடம் ஃபுல்லாக டூனு போட்டீங்கன்னா என்ன ஆகும் சைன் பை இன்ட்டு டூ ஸ்கொயர்னு வரேன் டூ ஸ்கொயர் வேல்யூ ஃபோர்னு தெரியும் ஸோ இப்போ சைன் பை இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் இந்த இடத்துல செட்டுக்கு போய் டூ போட்டீங்கன்னா காஸ் பை இன்ட்டு ஃபோர்னு வந்துடுறேன் அதுதான் இது ஹோல்டு பை இங்கே செட்டு ஒரு இடத்துல டூ போடுங்க அப்போ என்ன ஆகும் டூ மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா ஈக்குவல் டு டூ பை ஐ சைன் பை இன்ட்டு ஒன்றுங்கிறது சைன் பைன்னு வந்துடுறேன் ப்ளஸ் காஸ் பை இன்ட்டு ஒன்னுங்கிறது காஸ் பைன்னு வந்துடுறேன் ஹோல் டிவிட் பை ஒன் மைனஸ் டூ வேல்யூ மைனஸ் ஒன் சரிங்களா ப்ளஸ் டூ பை ஐ இது என்ன ஆகும் சைன் பை இன்ட்டு ஃபோருங்கிறது சைன் ஃபோர் பைன்னு வந்துடுறேன் ப்ளஸ் காஸ் பை இன்ட்டு ஃபோருங்கிறது காஸ் ஃபோர் பைன்னு வந்துடுறேன் ஹோல்ட் டிவிட் பை டூ மைனஸ் ஒன் வேல்யூ ஒன்று சரிங்களா இப்போ நமக்கு இந்த சைன் பையோட வேல்யூ என்னங்கிறதே தெரியும் என்ன சைன் பைங்கிறது ஜீரோ காஸ் பை காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு தெரியும் சைன் ஃபோர் பை வேல்யூ ஜீரோ காஸ் ஃபோர் பை வேல்யூ ஒன்று ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே சப்ஷிட் பண்ணுங்கள் சப்ஷிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் ஈக்குவல் டு டூ பை ஐ சைன் பை சைன் பையோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ஆஃப் காஸ் பை காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுங்கிறது மைனஸ் ஒன்றுன்னு வந்தோம் சரிங்களா அடுத்து இந்த மைனஸ் ஒன் அப்படியே வந்துடுறேன் ப்ளஸ் டூ பை ஐ சைன் ஃபோர் பை சைன் ஃபோர் பையோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் காஸ் ஃபோர் பை காஸ் ஃபோர் பையோட வேல்யூ ஒன் ஹோல் டிவைட் பை இந்த ஒன்று அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ இது என்ன ஆயிரம் பாருங்க டூ பை ஐன்ட்டு இது மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன்றுன்னு வந்துடுறேன் அதோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் டூ பை ஐ இது என்ன ஆயிரும் ஜீரோ ப்ளஸ் ஒன் வேல்யூ ஒன்று ஸோ ஒன் டிவிட் பை ஒன்றுங்கிறது ஒன்றுன்னு தான் வரும் டூ பை ஐ இன்ட்டு ஒன் வேல்யூ டூ பை ஐ ப்ளஸ் டூ பை ஐ இன்ட்டு ஒன் டூ பைஐ ஸோ டூ பை ஐ ப்ளஸ் டூ பைஐங்கிறது ஃபோர் பைஐ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க் யூ